ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய் சமையல். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டிங்கான ரெசிபி, சோம்பேறி சிக்கன். அது என்னடா அது சோம்பேறி சிக்கன்னு நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது, டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி குயிக்காக செஞ்சிடலாம். இதை வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நாங்கள் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். இதை நாங்கள் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த சிக்கன் ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி அரிஞ்சு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மசாலா சிக்கனில் எல்லா இடத்தையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இது கூட நம்ம 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மினிமம் 1 hour நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணோன்றது ஆப்ஷனல் தான், ஆனால் நம்ம மேரினேட் பண்ணோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் டைம் இல்லைன்னா மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு டைம் இருந்ததுனால நாங்கள் 1 hour மேரினேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு கடாயில் போட்டு நம்ம ஒரு மூடி போட்டு 20 minutes மீடியம் ஃப்ளேம்லே நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். இதை நம்ம 10 minutes கொஞ்சம் நம்ம திறந்து கலரி விட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 20 minutes கழித்து பாருங்கள், சிக்கன் நல்லா செமி கிரேவி டெக்ஸ்டரில் இருக்குது. இப்போ பாருங்கள், சிக்கன் பீஸ் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. நம்ம உடைக்கும் போதே தெரியுது அது எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுருந்தால் நீங்கள் முன்னாடியே ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு ரொம்ப காரம் வேணான்றதுனால நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. இந்த சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்கு சமையல் தெரியணும்னு அவசியமே இல்லை, யார் வேணால் இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ சாய் சமையல்.